ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தொடர்ந்து நாம் முதிரையை குறித்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முதிரை என்னென்னா, அஸ்வினி முதிரை. இது ரொம்ப அற்புதமான முதிரை. ஒரே வார்த்தை சொல்லலாம், இந்த முதிரைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் நீண்ட நாட்கள் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாக வாழணும், செல்வ செழிப்பு என்பது ஆரோக்கியத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அவ்வளோ ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா, நம்முடைய திருமந்திரத்தில் திருமூலரால் பரிந்துரைக்கப்பட்ட முத்திரை இது, அஸ்வினி முத்திரை. இதுக்கு பேர் என்னென்னா, அகுஞ்சன முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வினி என்பது குதிரை என்பதையும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். சமஸ்கிருதத்தில் அஸ்வா என்பது குதிரையை குறிக்கும் ஒரு சொல். ஒரு பாடல் ஒன்று திருமூலர் சொல்கிறாரு அஸ்வினி முதிரையை குறித்து. என்ன சொல்கிறாருன்னா, மூலத்வாரத்தை முக்காரமிட்டுரு, மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்தரு, வேலொத்த கண்ணை வெளியிலே விழித்தரு, காலத்தை வெல்லும் கருதியது தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதாவது மூலாதுவாரத்தை முக்காரமிட்டு என்பதன் பொருள் என்னென்னா, இந்த ஆனஸை சுருக்கி மேல் நோக்கி நிறுத்துவது அப்படின்னு பொருள். அப்போ கண்களை வெளிப்புறமாக விழிக்கணும், விழித்திருக்க வைக்க சொல்கிறாரு. இங்கே நான் சொல்கிறது என்னென்னா, குதத்தை சுருக்கி விரிக்கிறது அவ்வளோதான். இதனை மகரிஷி, நம்முடைய மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, காயக்கல்ப பயிற்சி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. காயக்கல்ப பயிற்சி என்றாலே நீண்ட நாள் வாழ்க்கை வாழ்வது தான். ஒரு அற்புதமான இது ஒரு பயிற்சி. சரி, இந்த குதத்தை வந்து ஆனஸை சுருக்கி விரிக்கிறதுனால பிராணசக்தி ஓட்டத்தை தண்டுவடம் மூலமாக மேலே ஏற்றக்கூடிய ஒரு செயலை செய்யுது. அஸ்வினி முத்திரை உடலில் உள்ள பல உறுப்புகளுக்கு பிராணசக்தியை அனுப்பி அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தி அவைகளை அது வலிமையாக்கிறது அஸ்வினி முத்திரையே. அதனால் அந்த வெளியிலிருந்து எந்த நோய் தாக்குதலுக்கும் நேர விடவே விடாது. உடம்பு வந்து எந்த நோய்க்கும் ஆளாக்க விடாது. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய, சில பேர் ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க எப்பவுமே, என்ன ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன், அது ஒரு இது ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் அ பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவோம். வருமுன் காப்பதே சிறந்தது அல்லவா? அதே போல் இந்த நோயை உடம்பில் தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை இது. இது வந்து குதிரை வலிமை மிகுந்த ஒரு முத்திரை. ஒரு குதிரையை வந்து அதனுடைய திறனை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு தான் இந்த சக்தியின் திறனை அளக்க பயன்படுத்துகிறார்கள் என்பது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த குதிரை இப்படி செய்யுது, அதனால் அந்த குதிரை இந்த செயலையும் அந்த சக்தியையும் அதை அக்செப்ட் பண்ணி குதிரையை பார்த்து தான் இந்த அஸ்வினி முத்திரையை அதுக்கு பேரே வச்சுருக்காங்க. ஸோ அற்புதமான நம்முடைய முன்னோர்கள், அதுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, இந்த முத்திரையை ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த முதிரையை அது செய்யுது அதிகமாக. அதனால் அந்த முதிரையை மனுஷங்கள் செய்யும் போது நீண்ட ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதிரையை பற்றி பல நூல்களில் அஸ்வினி முதிரை வந்து முதிரைகளில் வந்து இல்லை. ஆக்சுவலி முதிரை அப்படின்னா அஸ்வினி முதிரை வைக்க மாட்டாங்க எப்பவுமே. ஆனால் திருமந்திரத்தில் திருமூலரால் அறியப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முதிரை இது, ரொம்ப முக்கியமான ஒரு முதிரையாக இருக்குது. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அஸ்வினி முத்திரையை செய்ய யோகாசானம், யோகா ஆசனத்தை ஏதாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பத்மாசனம், வஜ்ராசனம். சரி, இது ரெண்டுமே கஷ்டமாக இருக்குன்னா சுகாசனம், இல்லை அல்ல இது ரொம்ப கஷ்டமான சித்தாசனம், நீங்கள் அப்படி இல்லைன்னா சர்வாங்காசனம், இதை நீங்கள் நிறைய பேர் இதை செய்யலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மூலபந்தம் சொல்லுவாங்க, அஸ்வினி முத்திரன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆசனத்தில் அமர்ந்து உடம்பை தளர்த்தி தளர்வு நிலைக்கு கொண்டு வந்து ரிலாக்ஸ் போஸ்டில் வந்து மூச்சை நம்ம எப்படி செய்யணும்னா, ஆழமாக இழுத்து விடணும். நுரையீரலை நல்லா நிரப்பி அப்படியே நிறுத்தி நம்முடைய அஸ்வினி முத்திரையை செய்யணும். அது அவங்களுடைய குதத்தை ஆனஸை நம்ம வந்து வெளியே அப்படியே சுருக்கி விரித்து விடணும். இது எத்தனை செய்யலாம், அஞ்சுலேருந்து ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு தடவை நம்ம வந்து செய்யலாம், அதுக்கு மேற்பட்டும் செய்யலாம் கூட. அதுக்கு பிறகு இதை நம்ம உள்ளே நிறுத்தக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா, சில செகண்ட்ஸ், ஒரு 5 seconds அந்த மாதிரி டைம் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 2 seconds வைங்க. அப்புறம் போக போக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த விரிச்சு நம்ம அதாவது விரிச்சு விரிச்சு விடுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த உள்நோக்கி வெளியிடுறது, உள்நோக்கி வெளியிடுறது. ஸோ இதில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும், வேகம் மட்டும் இருக்கவே கூடாது அஸ்வினி முத்திரை செய்யும் போது. சரி, இப்படியே நம்ம அந்த சுருக்கிய நிலையில் வச்சுருந்து மூச்சை பொறுமையாக இழுத்துட்டு வெளியிடும் போது என்ன ஏற்படுதுன்னா, பிராணசக்தி சக்தி அங்கே இருந்து மேலே தலை வர அனுப்பக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது. அப்போ விரிக்கும் போது முழுமையாக நம்ம வந்து பொறுமையாக இருந்து அதை நம்ம சில செகண்ட்ஸ் அப்படியே வச்சு பொறுமையாக அதை ரிலீஸ் பண்ணணும்.
பெண்கள் அஞ்சு முறை செய்திங்கனாலே ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அஸ்வினி முத்திரை ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு முத்திரையாக இருக்கக்கூட. இந்த அஸ்வினி முத்திரையை எத்தனை டைப்பில் செய்யலாம், ஒரு இது வந்து ஐ திங்க் ஒரு மூணு முறையில் நம்ம வந்து செய்யலாம். எந்தெந்த மெத்தட்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் ஒன், இந்த அஸ்வினி முத்திரையை செய்யும் போது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸ் போஸ்டில் உட்காந்து நம்முடைய வஜ்ராசனமோ பத்மாசனமோ சித்தாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்தில் அமர்ந்து ஆனஸை நல்லா உள்ளே பொறுமையாக மூச்சை இழுத்து சில செகண்ட்ஸ் நிறுத்தி பொறுமையாக வெளியிடணும். மூணுலேருந்து அஞ்சு முறை செய்யலாம். ஸோ இது வந்து நார்மல் ஃபஸ்ட்டு. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது மெத்தட், மூச்சை நல்லா உள்வாங்கி வெளியிடணும், அதை சேர்ந்து இணைச்சி செய்யணும். மூச்சு எடுக்கும் போது அப்படியே இழுத்து இழுத்து லாக் பண்ணிக்கணும், விடும்போது அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இதுதான் இதோடைய மெத்தட். ஸோ இதை நாம் பொறுமையாக செய்யணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூணாவது மெத்தட் என்னென்னா, அந்த ஆனஸை சுருக்கும்போது முகத்தை நம்ம என்ன நம்ம தலை அந்த தலைப்பகுதியை நம்முடைய தாழ்த்தி தாடப்பகுதியை நெஞ்சிக்கிட்டு அப்படியே தாழ்த்திக்கணும். அதாவது மூச்சை நல்லா இழுத்துக்கணும். நம்முடைய நாக்கை வந்து கேசரி முதிரை நாக்கை அண்ணாக்கில் பிளேட்டில் வச்சிடணும், மேலே வச்சு அழுத்திடணும். அழுத்திட்டு தலையை கீழே குனிஞ்சிடணும். கீழே குனிஞ்சி அப்படியே இருக்கணும், அப்படியே பொறுமையாக இருக்கணும். அந்த டைமில் நம்முடைய சில செகண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். அந்த டைமில் மூச்சை எடுத்து நம்ம டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அந்த மூச்சை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து மூச்சை பிடிக்கும் போது ஒரு சில செகண்ட்ஸ், ஒரு பத்து செகண்ட் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு மறுபடியும் தலையை வந்து நார்மலுக்கு வந்துட்டு மூச்சை ரிலீஸ் பண்ணணும். ஸோ மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆனஸை ரிலீஸ் பண்ணிடணும். இதுதான் இதோடைய ப்ராசஸ். இந்த மூணு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் பண்ணுங்கள். முக்கியமாக தலையை நேராக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தலையை கீழே மூச்சை இழுத்துட்டு பிறகு தான் தலையை கீழே குனிஞ்சிக்கணும். கீழே குனிஞ்சி நம்ம தாடை வந்து நம்முடைய தொண்டைப்பகுதி அதாவது நெஞ்சு பகுதி இடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம அதை பண்ணும்போது ஈஸியாக வரும் கூட. காலையில் தான் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது கூட. முடிஞ்சளவு இது பயிற்சி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மகரிஷியா அவங்களுடைய டீமில் கூட நீங்கள் போய் இதை கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு குரு இருந்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நான் சொன்னபடியே நீங்கள் கரெக்டாகவும் பண்ணலாம். ஒன்றும் எந்த ஆபத்தோ அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. சரி, டைம் எப்படி பண்ணலாம்? இந்த அஸ்வினி முத்திரையை எந்த டைமில் வேணாலும் செய்யலாம். அதாவது மூணுலேருந்து அஞ்சு முறைகள் செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு பத்துலேருந்து முப்பது முறை வரைக்கும் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம், வயது ஒரு தடையே இல்லை. சரி, ஒரு கேள்வி, இந்த அஸ்வினி முத்திரை ஓகே, இதுக்கு என்ன பலன் இருக்குது அப்படி ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்ன பலன்னா, நம்ம மலப்புறம் வெளியான அந்த ஆனஸ் சுற்றியுள்ள இருக்கிற தசைப்பகுதிகள் வலுவடையுது, பிராணசக்தியின் கீழே விந்து விரயமாகாது, தடுக்கப்பட்டு மேல் நோக்கி அனுப்பப்படுது. அதனால் அந்த சக்தி ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்தது, அடங்கி கிடக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விடுது அப்படின்னு ஒரு விஷயம் இதில் இருக்குது. மலசிக்கல் பிரச்சனை சுத்தமாக சரியாயிடுது. பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை மூலவியாதியை அது தாக்கத்தை குறைச்சி குணப்படுத்துது. பெண்களுக்கு கர்ப்பப்பை இறக்கம் வயதான பெண்களுக்கு அதிகமாக நிகழும். ஆண்களுக்கு குதமே வந்து வெளியே வந்து நிறைய அவஸ்தைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் இந்த அஸ்வினி முத்திரை செய்கிறதுனால சரியாக்கப்படுது. அடுத்தது, ஆண்மை குறைபாடு சரி செய்யப்படுது. முக்கியமாக நின்று நீர்த்து போகிறது சரி செய்யப்படுது. இந்த ஆனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குணமாகும். ஆனஸ் சம்மந்தப்பட்ட பெருங்குடல் வலு ஸ்ட்ரென்த் ஆகுது. பெருங்குடல் குடலில் இருக்கக்கூடிய செயல்பாடு எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகுது. அடி வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இந்த சிறுநீரகம் அந்த பகுதிகள் எல்லாமே வலிமை பெற ஆரம்பிக்குது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு சீக்கிரமாக வயசாகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன பையனை ஒரு ஜஸ்ட் 25-26 வயசு தான் இருக்குது, பார்த்தா 40 வயசு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவன் வயசு கேட்டால் 40 வயசுன்னு பார்க்குற மாதிரி தெரியுது, ஆனால் வயசு கேட்டால் ரொம்ப 25 தான்றான். பட் ஏன் அந்த முதிர்வு ஏற்படுது? ஸோ அந்த முதிர்வை தடுக்கிறது இந்த அஸ்வினி முத்திரை. இந்த முதிர்வால் நிறைய பேர் வந்து இளம் வயதிலேயே மரணமடைது, அகால மரணம் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் இந்த முதிரையை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது குறைக்கப்படும். இது உண்மை. இந்த அஸ்வினி முத்திரை என்ன செய்யும், நீடிய ஆயுளை நமக்கு உறுதியாக தருகிறது. அடுத்தது, பெண்களுக்கு கர்ப்பப்பையை வலு அதிகமாகுது, ஸ்ட்ரென்த் ஆகுது. அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எதாக இருந்ததுன்னா அதையும் குறைக்குது. முக்கியமாக
ப்ரெக்னன்சி பெண்களுக்கு சுகப்பிரசவத்தை இந்த பயிற்சி செய்யும் போது சுகப்பிரசவத்தை கொடுக்கிறது. ஸோ பெண்கள் இந்த ப்ரெக்னென்ட் டைமில் இந்த பயிற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு யோகா ஆசான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். இது என்னுடைய சும்மா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அவ்வளோதான். ஸோ இந்த பயிற்சி ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பானது, கற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். பிராணசக்தியோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால நன்மைகள் ஒரு இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. நம்ம உடம்புக்கு ரொம்ப பிராணம் ரொம்ப முக்கியம். அப்போ பிராணசக்தி நம்ம உடம்புல அதிகமாக வருதுன்னா நம்ம உடம்புல என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படும் நீங்களே கணக்கு போட்டு வச்சுக்கோங்க, கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். பிராணனுக்கு அவ்வளோ தன்மை இருக்குது, அந்த சக்தி தொடர்பு சம்மந்தப்பட்டது இது. அதனால் அவ்வளோ நன்மைகள் இந்த முத்திரையில் இருக்குது. ஸோ இந்த முத்திரையை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்க. நானும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்துட்டுருக்கிறேன், எனக்கும் அற்புதமான ஒரு பலன் எனக்கும் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்ருக்கிறேன். ஸோ தொடர்ந்து செய்யுங்க, அற்புதமான பலன் வரும். ஸோ என்னுடைய ஸ்மால் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த முத்திரைகளை செய்யும் போது ஒரு யோகா ஆசனங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான், என்னோடய அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கிறேன். ஆசனங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பிராணாயாமத்துக்கிட்ட போவோம்ல. ஸோ அந்த பிராணாயாமத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு முடிச்சுட்டு பிராணாயாமத்துக்கு போனீங்கன்னா நல்லது. இது அப்படின்னா எனக்கு எங்கள் குரு கற்றுக் கொடுத்தது. அப்படி இல்லை, சரி எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, பிராணாயாமத்தை முடிச்சுட்டு இந்த முத்திரையை செஞ்சிங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னுடைய அனுபவம். ஏன்னா சில நேரம் நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது இதை மறந்துடுவோம், மாற்றி செஞ்சிருவோம். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி, எப்படியாவது மாற்றி நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னுடைய அனுபவம். மிக்க நன்றி. இந்த காயக்கல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. இதுதான் அற்புதமான காயக்கல்ப பயிற்சி. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு முத்திரையுடன் நாம் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணட்டும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த முத்திரையை குறித்ததான தகவல் உங்களுக்கு வரும் கூட. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன்.